அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மெனா கிச்சன். இப்போ நம்ம செய்ய போகிறது நம்ம ஹெல்த்தியான ஒரு சூப் செய்ய போகிறோம், ஆட்டுக்கால் சூப்பு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, கால் வலிக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான சூப் இது. அது செய்யறது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கால் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷரில் போட்டு ஒரு 12-13 விசில் போட்டு வச்சுருங்க. நல்லா அது வெந்த பிறகு என்ன செய்யுங்க, அதில் கொஞ்சம் கூட மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு சேர்த்து வேக வைங்க. அது நல்லா வெந்ததோடு அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி, ஒரு தக்காளி சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம், அது ஒரு சின்ன வெங்காயமாக தான் பார்த்து எடுத்திருக்கேன். ரொம்ப வெங்காயம் தக்காளி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கு, அது புளிச்சு கிடக்கும். இது வந்து மெனா கிச்சன் கறி மசாலா, அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கடைசியாக பெப்பர் கடைசியாக போட்டு எடுக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மேலே மல்லித்தலை. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. அதில் வெங்காயத்தை போட்டுருங்க, அந்த கறிக்கில் போட்டு தக்காளியும் அதிலையே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு அதிலே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறங்க. இப்போ இந்த கறி மசாலா அதே அதிலே கொட்டிடுங்க. கொட்டி நல்லா தண்ணி நிறையா சேருங்க, அப்போ தான் சூப் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் முக்காய் தான் ஆக்குங்க, தண்ணி நிறையா சேர்த்து. மிளகா, பச்சை மிளகா போடாதியே, டேஸ்ட் மாறும். அதை வேறு சில பேர் தாளிப்பாங்க, தாளிச்சு என்றாலும் அந்த சூப் வாட வந்து டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இது நான் தாளிக்கவெல்லாம் இல்லை. அது அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க, கொஞ்சம் கொதிக்கட்டும். அது பாருங்கள் சூப் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, மசாலா போட்டு நல்லா கொதிக்குது. அந்த மசாலா போகிறதுலேயும் நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இங்கிட்டு ஒரு சின்ன சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து வெங்காயத்தை கொஞ்சம் செவக்க பொறிச்சு எடுத்துருங்க. அதை எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டேன். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துட்டேன். அந்த சூப்பில் மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு அந்த வாசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அந்த சூப்புக்கு கால் மட்டும் நல்லா வேக வச்சுருங்க. எவ்வளோ வேக வச்சுருக்கோம் அவ்வளோ சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஃபஸ்ட்லேயே போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த சூப் வந்து கடுத்தாப்பில் இருக்கும், அதனால் கடைசியாக போடுறேன் உப்பு. போட்டு இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அள்ளிடுவோம். அள்ளிட்டு இப்போ சூப் நல்லா பொரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பெப்பரை போட்டுருவோம், அதில் மல்லித்தலையை அதிலே போட்டுவோம். போட்டு அந்த பொரிச்ச வெங்காயத்தை அதிலே போட்டுருவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்குறங்க. ரொம்ப கெட்டியாகவும் வச்சிடாமல் இந்த அளவுக்கு தண்ணி தண்ணியை வச்சிங்கன்றத சூப் நல்லா குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், நம்ம எடுத்து சர்வ் பண்ணுறதான்.
பாருங்கள், சூப்பரான சூப் ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.